தமிழ் உறவுகள் அத்திரிபிற்கும் வணக்கம். பொய் பேசுகிறார் சீமான் என பதிவு போட்ட ராஜு, புத்திமதி சொன்ன சவுக்கு சங்கர், இந்த தலைப்பில் தான் இந்த காடுவெளியில் பேசுகிறக்கோம். அதாவது திமுகவின் ராஜீவ்காந்தி இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சீமான் கவனத்திற்கு எவ்வளவு வன்மத்தோடு பொய் பேசினீங்க, ராஜீவ் கொலை வழக்கு ஆயுள் கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான தீர்மானத்தை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சரி என அரசு வாதிட்டதாக பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்று தனது கருத்தாக வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக சீமான் அண்ணன் பொய் பேசியிருக்கார் என்பதை சுட்டி காட்டியிருக்காரு. இதற்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது பொய் இல்லை, தலைமை நீதிபதி பொய்யா ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார்னு அறிக்கை விட சொல்லியா, 17 ஜூன் தீர்ப்பு வந்துச்சு, இத்தனை நாள் என்ன பண்ணீங்க, ஒரு நீதிபதி பச்சையா பொய் சொல்றாரு, அதை கேட்க துப்பு இல்லை என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருக்காரு. இதற்கு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி, தமிழ்நாடு அரசு ஏழ்வர் விடுதலையில் நாடகம் ஆடுகிறது, பச்சை துரோகம் செய்கிறது என்று வன்மமாக அறிக்கை விட்டார் சீமான். ஏழ்வர் விடுதலையில் முதல்வர் உறுதியா இருக்கிறார், பேரறிவாளன் வழக்கில் மாநில அரசின் உறுதியான வாதம் தான் அவரின் விடுதலையை சாத்தியமாக்கியது என்று பதிவு பண்ணியிருந்தாரு. முக்கியமாக பேரறிவாளன் விடுதலைக்கு காரணமே மாநில அரசின் வாதம் தான் என்று தனது பதிவில் சுட்டி காட்டியிருக்காரு. இதற்கு பார்த்தீங்கன்னா ரஃபிக் ராஜா என்ற ஒரு சகோதரர் வந்து, பெயிண்டர் நீயே உண்மையை பேசுற, ஏற்கனவே இருந்ததுனால தான் நீக்க முடியும், இருந்ததை பார்த்து தானே அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு, அவதூறு வன்மம் இந்த இரண்டும் திமுக கம்பெனி குடனில் உள்ளது, பெயிண்டர் உண்மையிலே வழக்கறிஞருக்கு படிச்சா இல்ல அப்பவே பெயிண்ட் தொழில் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல இன்பன் பால் என்ற சகோதரர் வந்து, பெயிண்ட் கான்ட்ராக்ட் எங்கள் அண்ணன் சீமான் நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியதையே பேசினார், நீயும் அப்படித்தானே சொல்ற, அப்புறம் என்னடா வன்மம் இருக்கு, இதுல நீதிமன்ற தீர்ப்பில் கூறிய கருத்துக்களை தற்போது நீக்கியது, போய் புதிதாக பிறந்துள்ள உதயநிதி கடவுள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு என்று தனது செருப்படி பதில கொடுத்திருக்காரு. அதாவதுங்க, கொத்தடிமை ராஜீவ்காந்தி திமுகவில் இணைந்த பிறகு ஒரு மார்க்கமாக திரிகிறாரு. என்ன ஏது பேசுற என்பதை தெரியாம தனது பக்கத்தில் வந்து சீமான் பொய் பேசுகிறார் என்று அவதூறான செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.